இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடும், கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் மற்றும் கொங்கு மண்டல தளபதி எஸ்பி வேலுமணி என்பவர்களின் நல்ல ஆதரவோடும், தேமுதிகவின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா அக்கா அவர்களின் நல்லாசியோடும், எஸ்டிபிஐ, ஃபார்வர்ட் பிளாக், புதிய தமிழகம், ஏஎம்எல், ஏஎம்எல் மற்றும் அனைத்து தோழமை கூட்டணி கட்சிகளின் நல்லாதரவோடும், இந்த மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எம் எஸ் எம் ஆனந்தன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் மரியாதைக்குரிய சேமா வேலுச்சாமி என்னவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரமசிவம் அண்ணவர்கள், நடராஜன் அவர்கள், துரைமுருகன் அண்ணவர்கள், மகேஸ்வரி அக்கா அவர்கள், இந்த நகரத்தின் செயலாளர் அருமை சகோதரர் ராமமூர்த்தி அவர்கள், வார்டு செயலாளர் சிவக்குமார் அவர்கள், எஸ்டிபிஐ அன்பு சகோதரர் மன்சூர் அவர்கள், வேலுச்சாமி அவர்கள், சுப்பிரமணி அவர்கள், செந்தில் அவர்கள், தேமுதிக நகர செயலாளர் லிங்கராஜ் அவர்கள், எஸ்டிபிஐ நகர செயலாளர் நாஜர் அவர்கள் மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் வணக்கம். வரும் 19ஆம் தேதி நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரட்டை இலை சின்னத்துல சிங்கை ராமச்சந்திரன் ஆகிய எனக்கு ஒரு 36 வயது இளைஞனுக்கு கட்சி வாய்ப்பு கொடுத்திருக்குங்கிற நல்ல சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த தேர்தல் எதிர்காலத்திற்கான தேர்தல். ஏன் எதிர்காலத்திற்கான தேர்தல்னா, எதிர்கால சந்ததிக்கு நம்ம காசு, பணம், காரு, பங்களா சேர்த்து வச்சுட்டு போனாலும் கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பணம் வரும் போகும். நல்ல எண்ணமும் தொலைநோக்கு பார்வையும் நல்ல சிந்தனையும் விட்டுட்டு போனோம்னா போதும், கண்டிப்பா அவங்க பொழைச்சிடுவாங்க. அப்ப நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் இருக்கணும் அப்படின்னா, ஒழுக்கமான வாழ்க்கையும் நல்ல படிப்பும் நல்வழி இருக்கணும். இது இருந்தால்தான் இருக்கும். இப்ப நவீன போதைப் பொருட்கள், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய நவீன போதைப் பொருட்களின் புழக்கம் வருது. இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, குரங்குல இருந்து மனுஷனா வந்தேன் சொல்றாங்க, திரும்ப குரங்கா போற மாதிரி மூளை மங்குகிறது. அதாவது இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது கொஞ்ச நாள் ஆனா மூளை மறத்து போய் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாமல், தாய்க்கும் தாரத்துக்கும் தங்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு மிருகமாக மாறுகிறோம். இது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான போதைப் பொருளை திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் 3500 கோடி மதிப்புள்ளது, இந்த படத்துல எல்லாம் வர்ற மாதிரி பயங்கரமா எல்லா பக்கம் பண்ணி போலீஸ் பிடிச்சு, அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் எல்லாரும் கூட நின்று போட்டோ கீட்டோல எடுத்திருக்க. திமுகவை குறை சொல்லணுங்கிறது அர்த்தம் இல்ல. சட்டம் ஒழுங்குறது ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு பசங்களை ஏதோ படிக்கிறதுக்கு அனுப்புறோம், காலேஜ் அனுப்புறோம், டீனேஜ் பசங்க போறாங்க வர்றாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுதோன்னு குடுத்து அப்பா சாப்பிடு சாக்லேட் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே அடிமையாக்கிட்டாங்கன்னா அதுக்கு நமக்கே தெரியாம அவங்களோட எதிர்காலம் மீனா போயிடும். என்ன விதைக்கிறோமோ அதான் அது அறுவடை பண்ண முடியும். நல்லது வச்சா நல்லது வரும், கெட்டது வச்சா கெட்டதுதான் வரும். அப்ப சட்டம் ஒழுங்கு என்றுமே சரியாக இருக்கக்கூடிய இயக்கம் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். ஏன்னா காவல்துறைக்கு முழு சுதந்திரம், பணியாற்றுவாங்க. ஆனா குடும்ப கட்சியான திமுக சபரீசன் ஒரு டிரான்ஸ்பர், அவங்க ஒய்ஃப் ஒரு டிரான்ஸ்பர், உதயநிதி ஒரு டிரான்ஸ்பர், ஸ்டாலின் ஒரு டிரான்ஸ்பர், காவல்துறை சுதந்திரமாக பணியாற்ற முடியாத ஒரு அவல நிலை. இப்ப எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் 350 கிலோக்கு ஏதோ கஞ்சா சாக்லேட் கிடைக்குதுங்கிறாங்க, ரோட்லயே ஒருத்தர் வெட்டுறான், சாச்சிங் அபகரிச்சுட்டு போறாங்க, செயின பாலியல் வன்புணர்வு, இந்த மாதிரி எத்தனையோ நடக்கும். நமக்கு பணம் காசு எல்லாமே இருக்கு, வசதியா சௌரியமா இருந்தாலும் கூட வெளியே வந்தா இப்படி பயங்கள் இருந்ததுன்னா நிம்மதியா வாழ முடியுமா? முடியாது. நம்ம எதிர்கால சங்கதிகளுக்கு ஒரு பாதுகாப்பான சமூகத்தை விட்டு விட்டு சென்று போவது நம்மளோட கடமை. நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம், வர்றவங்களும் நல்லா வாழணும்ல. நம்ம வரும்போது எப்படி இருந்தது இயற்கை தாய் இந்த உலகம், அதே மாதிரி விட்டுட்டு போனாதான் அடுத்த தலைமுறை. ஆல்ரெடி நம்ம கெமிக்கல் சாப்பிட்ற சாப்பாடு அது இது போட்டு என்னென்னமோ நடக்குது, பட் இதுவும் இப்படி இருந்துச்சுன்னா. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, 2026 எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி வருவது உறுதி. வரும்பொழுது சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும்.
அந்த தேர்தலுக்கான முன்னோட்டமான தேர்தல் இந்த தேர்தல் 2024 நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலிலே நீங்கள் அளிக்கும் வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் போதை பொருள் மாபியா செய்த ஜாஃபர் சாதிக்கும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கும் ஒரு சம்ம தேடி கொடுப்பது மாதிரி இருக்கும். நான் உங்களோட ஒரு எளிமையான ஆளு, இந்தூர்காரன், வெளியூர்காரன் கிடையாது. உங்களோட குரலா பாராளுமன்றத்தில் ஒழிப்பேன். பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசினா ஆங்கிலத்தில் பேசுவேன், தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசுவேன், ஹிந்தியில பேசினா ஹிந்தியில பேசுவேன். லேதுவாள் தெலுங்குல மாட்டாடுத்தா ஏன் ஏன் மாட்டாடுறோ அண்ணி வினி மா ஏரியாக்கு ஏன் ஏன் திட்டாளு காவாளனோ வாழ் தக்கிர போய் மாத்தாடி கூசண்டி ஜோடம் பெட்டாவது மன மாசில் கீழ் உண்டே மாசில் கட்டி ஏன் ஏன் காவாளனோ கண்டிப்பா இருக்கீரு. ஏன்னா உங்களோட வளர்ச்சிக்காக இங்க இருக்கும் சட்டமன்ற உறுப்பினரோட சேர்ந்து மத்திய அரசு சார்ந்த அனைத்து திட்டங்களையும் போராடி பெற்று தருவேன். எனவே மதவாத கட்சியான பாஜகவும் வேண்டாம், குடும்ப கட்சியான திமுகவும் வேண்டாம், மக்கள் இயக்கமான, ஏன் மக்கள் இயக்கம்னா ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கான திட்டம் தான் பூரா போட்டிருக்காங்க. தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, லேப்டாப், சைக்கிள், வளைகாப்பு, தாய் சேய் நலப்பிட்டகம், அம்மா உப்பு, அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக், அம்மா தண்ணீர், எத்தனை திட்டங்கள், எத்தனை திட்டங்கள், ஓஏபி பென்ஷன், விதவைகள் பென்ஷன் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இதெல்லாம் ஏதாவது திமுக இந்த மாதிரி திட்டங்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இருக்கானா? ஏன்னா இந்த கட்சி ஆரம்பிச்ச புரட்சி தலைவரே ஒரு அடித்தட்டில் இருந்து இவன் தமிழகத்தின் முதலமைச்சரா வந்தவர். எனவே நீங்கள் அனைவரும், இவங்க திமுக காரன் கரண்ட் பில் ஏத்திட்டான், தண்ணி வரி ஏத்திட்டான், வீட்டு வரி ஏத்திட்டான், பால் விலை ஏத்திட்டான், பாஜக காரரு இது கேஸ் விலை ஏத்திட்டு 1000 ரூபாய் பண்ணிட்டாங்க, பெட்ரோல் விலை ஏத்திட்டாங்க, யாரு மக்கள் நம்ம பேக்கெட் ஒரே காந்தி தாத்தா சிரிச்சுட்டு அதே 500 ரூபாய் அப்படியே இருக்கு, அது மட்டும் ஏற மாட்டேன். எனவே நீங்கள் அனைவரும் சிந்தித்து எப்ப கூட்டால் நான் வருவேன், உங்களோட நிப்பேன், உங்களுக்காக குரல் கொடுப்பேன், உங்க வீட்டு பையனாக இருப்பேன், உங்களின் குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்து அடுத்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் மூலமாக இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதி தான் நம்பர் 1 தொகுதி நான் இந்தியாலே அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இரட்டையில 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 சின்ன கிளை வாக்களியுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடுவீர்கள். நன்றி, வணக்கம்.